உங்கள் சூப்பர் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ரசிக்க ருசிக்க சூப்பர் டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை திதி பின் துதியை திதி பூராடம் நட்சத்திரம் தைதுல கரணம் பிரபாலிஷ்ட யோகம் கூடிய நாள் சூளம் மேற்கு தென்மேற்கு நாளைக்கு பன்னிரண்டு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி துர்க்கை வழிபாடு சிறப்பு தரும் சர்ப்பசாந்தி பூஜை பண்ணலாம் ராகு கேது தான் வந்து திருமணம் நடத்தாம நிறைய பேருக்கு தடை போடுது லக்னம் ஏழு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடக்கிறது ரொம்ப லேட் ஆகுது சில பேருக்கு முப்பது வரைக்கும் போகுது சில பேருக்கு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கூட போயிடுது ஆனால் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு மேலேயும் பசங்களுக்கு ஒரு இருபத்தெட்டுக்கு மேலேயும் பண்ணுறது நல்லது ஏன்னா தோஷங்கள் இருக்கிற ஜாதகத்துக்கு முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படும் சின்ன வயசில் அதுக்கான அதை தாங்கிறதுக்கான அல்லது அதை முறியடிக்கிறதுக்கான அனுபவம் உங்ககிட்ட இருக்காது கொஞ்சம் லேட் மேரேஜ் அதுக்காக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இன்னொரு கோர்ஸ் வேணால் படிக்கலாங்க அதுக்கு சர்ப்பசாந்தி பூஜை வந்து பலனளிக்கும் சில கிரகங்கள் வந்து தோச கிரகங்கள் குருபார்வையில் இருந்துச்சுன்னா தோசை நிவர்த்தி ஆகும் ஆனால் குருபார்வை இல்லாதது தோஷத்துக்கு கட்டுப்படுறதில்லை என்னங்க அந்த ஜோசியர் சொன்னாருன்னு அந்த ஐயர்கிட்ட போய் பண்ணணுங்க அப்போ கூட கல்யாணம் பண்ணி இப்படி இருக்குதுங்க அப்படின்னு அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து போகிறதுக்கான மனநிலையை கொண்டு இருக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுன்னா ஏ போனால் போகுது போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த அசால்ட்டு அப்போ என்ன ஆகுனா அந்த இது வேண்டாம் இப்படி இருக்கணுங்கிற ஒரு முடிவில் இருந்தால் தானே நம்ம ஒருத்தங்க இதாக பேசுனா கூட நம்ம தாழ்ந்து போவோம் தாழ்ந்து போகிற ஒரு மனநிலை வராது ஆனால் பாம்பு அவங்களே தப்பு சொல்லு பாம்பு அது வந்து சர்ப்ப கிரகத்தினுடைய இது நீங்கள் பாம்பு அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது க்ரூர கிரகங்கள் ராகு கேது ராகு விட கேது லக்கணத்தில் இருந்துட்டால் அந்த குழந்தைகளை கரைசியர்களை பெற்றோர் படுற பாடு திண்டாட்டமாக தான் இருக்கும் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்படி குடும்பத்துக்குள்ளே ரவுடித்தனம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க கல்யாணமாகி குழந்தைகள் வந்து இப்போ அவங்க குழந்தைகள் அதை பண்ணும்போது தான் அவங்களுக்கு புரியும் நாமல் இப்படி பண்ணிருக்கூடாது அப்படின்னு அது வேறு விஷயம் இருந்தாலும் அவ்வளோ தூரம் ஏன் போகணும் இந்த பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணுறது மூலமாக இதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னா அதை பண்ணிக்கலாம் தெய்வ வழிபாட்டில் வந்து துர்க்கை வழிபாடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் துர்கா சக்தி வந்து மூன்று சக்திகள் ஒன்றிணைந்த சக்தி இப்போ கல்வியை கொடுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் தைரியம் இல்லாத மனிதனால் வாழ முடியாது தைரியம் வேணும் ஒருத்தர் கூட சுடுகாட்டில் போய் தூங்கி இருந்துச்சு இருந்தார் பெட்டு போட்டு வாங்க பேயும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பாய் போட்டு படுக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணார் அந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்கள் விந்தையான மனிதர்கள் திடீர்னு பிரபலமாக இருக்காக கூட சில பேர் வித்தியாசமாக பண்ணுறாங்க அது வேறு விஷயம் உண்மையிலேயே அந்த தைரியம் வந்து அது இருக்குது எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த காலத்தில் சில கதைகள்லாம் சொல்லி சில பயத்தை உருவாக்கிட்டாங்க இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வானலாவிய உலக லெவலில் வந்து அனுபவம் இருக்கிறதுனால இன்றைய இளைஞர்கள் இளைஞர்கள் பயப்படுறதில்லை இந்த பயப்படாததும் ஒரு சில தவறுகளை விளைவிக்குது சில பயங்கள் இருந்ததுன்னா ஓ அது போனால் ஆயிரும் பயம் இருந்ததுன்னா தயங்குவாங்க அது போனால் இப்படி தானே ஆகும் ஆகட்டு அப்படின்னு தெரிஞ்சு அந்த பயம் இல்லாமல் போகிறாங்க பயம் படுறதும் தவறு பயம் இல்லாமல் எதுக்குமே பயம் இல்லாமல் போகிறதும் தவறு இடைப்பட்ட நிலையில் பயந்தும் பயக்காமல் இருக்கிறது நன்மைங்கிறது என்னுடைய அனுபவம் அது உங்களுடைய அனுபவத்தை சேர்த்து பார்த்துக்குங்க அதுக்கு வழிபாடு வந்து இதெல்லாம் சரி கட்டும் நமக்கு சரியான ஆலோசனை வழங்கும் இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் சமம் சந்திரன் தனுசு செவ்வாய் மகரத்தில் உச்சம் புதன் கடகத்தில் பகை குரு துலாத்தில் பகை வக்ரம் சுக்கரன் கடகத்தில் பகை சனி தனுசில் சமம் வக்ரம் ராகு கடகப்பகை கேது மகர நிற்ப பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேசும் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேசு ராசி அஸ்வினி பரணி கிருப்தி கொண்டாமதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ராசி அதிபதியோட வலிமைக்கான அஷ்டமாதிபதியும் அவனே தான் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி மட்டும் இருந்தால் இன்னும் சிறப்பு அதிகம் அஷ்டமத்துக்கும் அதிபதி வலுப்பெறும் சமவழும் எப்பவுமே ராசி விட அஷ்டமாதிபதி வலுப்பெறக்கூடாது ஆனால் ரெண்டு ஈக்குவலாக பலம் வரும்போது உடம்பு அஸ்தி சோறு வரும் சரியாயிரும் அஸ்தி சோறு வரும் சரியாயிரும் நோய் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை அவ்வளோதான் ரத்த சம்மந்தமான நோய் நொடிகள் சில பேர் கொடுக்கும் தந்தைக்கு உடல்பாதை கொடுக்கக்கான வாய்ப்பு ஒன்பதில் இருக்கிற சனியால் இருக்குது அவங்களுக்கு ஒரு மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் இடம் மாறி இருக்கலாம் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் தத்து கொடுத்து வாங்குகிற முறை இருக்குது பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஜோதிடத்தை பார்த்து முழுமையாக தெரிஞ்சு பண்ணிக்கோங்க இன்றைய நிலையில் திரிகோணசந்திரன் நல்ல சிந்தனை உதிக்கும் செய்தொழில் மேன்மை அடையும் உண்டாகும் இன்றைக்கி எழுதுகிற எக்ஸாமில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும் என்ட்ரன்ஸ் எழுதினா கூட பாஸ் ஆகிடுவீங்க பாஸ் ஆகிறத விட மதிப்பெண் கூடுதலாக வரணும் அதுதான் முக்கியம் அப்போ தான் இடம் கிடைக்கும் நிறைய பேர் பாஸ் ஆனால் போகுதுன்னு நினச்சிக்கிறாங்க சில விஷயத்தில் நீட்டிலலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க அசுவனியில் பிறந்தது அம்மனையும் கிருத்திகில் இருந்தவங்க நவகிரகங்களையும் பரணியில் இருந்தவங்க துர்கேம்மனையும் வழிபடுங்க அடுத்தது ராசி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல தடைகள் இருக்குது கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட முக சோர்வாக இருக்குது ஏம்மா அப்படின்னு அப்பா அம்மா கேட்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கலாம் இல்லை எங்கள் அப்பா வீட்டில் நான் அப்படி இருப்பேன் இங்கே அப்படி இருக்க முடியல அப்படின்னு இந்த ஃபோன் பேசுகிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு மெசேஜ் போட்டுட்டு இன்றைய இளைஞர் இளைஞர்கள் மத்தியில் உள்ள தவறுகளாக தான் சமயத்தில் கூட ஒருத்தர் மேரேஜ் ஆகி ஒரு மாதம்தான் ஆச்சு மனைவி தொடர்ந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் பார்க்குறோம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டாக போங்க தயவுசெய்து நான் ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி பேச சொல்கிறேன் எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் வேணும் இப்போ நம்ம ஒரு சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி ஜீரணமாகும் அந்த ஜீரணமாக இருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல மற்ற விஷயங்கள் உலக விஷயங்களும் ஒன்றுமே தெரியாமல் போயிடும் ட்ரிங்க்ஸை விட இது மோசமானது அப்படி இருக்குது அதனால் வேறு விஷயங்களை எதையும் எதிர்க்கிற திறன் கூட வராது எது நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது எல்லாம் நடந்துட்டு போகுதா சரி நடக்குது அப்படின்னு போயிடும் அதனால் நான் சொல்கிறேன் சில விஷயங்களை எதிர்க்கணும் சில விஷயங்களை தாழ்ந்தும் போகணும் அந்த நுட்ப அறிவு நமக்கு சுய சிந்தனையால் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி சுய சிந்தனையே மறக்கும் எந்த யோசனை பண்ணாலும் வராது ஒருத்தர் கூட சமயத்தில் தான் பார்த்துருப்பீங்க அவங்க பேரை ஞாபகத்துக்கு வராது எங்கே பார்த்து ஞாபகத்துக்கு வராது என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மறந்து போகும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து தான் திரும்ப அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் இப்படி ஞாபகம் மறதி ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஆஃபி வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரு அப்புறம் போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திட்டுறதை எடுத்து கொடுத்துருக்கலாமில்லையே அப்படி அப்புறம் வண்டி ஓட்டுறதில் கவனம் கோவப்படக்கூடாது பிடிவாதமாகாது யோசித்து செயல்படணும் இன்றைக்கி கவலைகளை மனசில் இருக்கிறக்கு இடம் கொடுக்கக்கூடாது தூக்கி வீசிடணும் கவலைகள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கிருத்திகளில் பிறந்தவங்க முருகனையும் பிரௌகணியில் பிறந்தவங்க அம்மனையும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க சந்திர பகவானையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்றின் ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு புதனோட நிலை சுக்கரனோட நிலை பரவாயில்ல சந்திரனும் பரவாயில்ல இன்றைக்கி எடுக்கிற வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது தேவைக்கு பணம் வரும் பெற்றோர் வழி சகோதர சகோதரி வழி ஆதரவு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அவங்கள பலவீனப்படுத்தி பேசுனாலும் அவங்க உங்களை விட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பெற்றோர் ஆதரவு ரொம்ப அதிகம் இருக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது நல்லது செய்ததாகவே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரோம் ஆனால் அதை சரியாக தக்க வச்சுக்கணும் அதை இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க மிருகசேரத்தில் பிறந்தவங்க பைரவரையும் திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் பாதம் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்களும் இருக்கு ராசி அதிபதி சந்திரன் ஏற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலை உள்ள நாள் முன்னேற்ற நிலைகளில் சொத்து சேர்க்கை வழக்குகள் பிரச்சனை தீர்றது பதவி கிடைக்கிறது எதிர்ப்புகள் விலகிறது அதுக்காக எதிர்ப்பு இல்லைங்கிறதுக்காக வேணாலும் செய்யக்கூடாது அது பின் விளைவுகளை சிந்தித்து செயல்படணும் எதிர்காலத்தில் எதிர்க்க வாய்ப்பு உருவாயிடும் சில விஷயங்கள் அப்படித்தான் சில பேர் எதிர்க்கலைன்னு சொல்லிட்டு எது வேணாலும் செய்வாங்க அது கடைசியில் ரொம்ப இடையூறு கொண்டு வந்து விட்டுரும் ஆக பின் விளைவுகளை சிந்தித்து செயல்படக்கூடிய செயலானது எந்த காலகட்டத்திலையும் நமக்கு எதிர்ப்புகளை கொண்டு வராது புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் ஆயுளத்தில் பிறந்தவங்க ஆதிசேசனை மேலே படுத்திருக்கக்கூடிய அனந்த பத்மநாதனை வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி சூரியன் நல்ல வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பத்தை இன்றைய நாள் சந்திரனுடைய போக்கால் பெறவைக்கும் தொழில் பற்றி அக்கறை அதிகரிக்கும் பட்டாவது அந்த மிஷின் வாங்கிடணும் அது நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும் ஆள் கம்மியாக இருந்தாலும் இந்த வண்டி லோடு அதிகமாக போடலாம் இதை வாங்கிடணும் இந்த கேமரா வாங்கினா நல்லா கிளியராக இருக்குது இந்த லேப்டாப் வாங்கினா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராக்டர் வாங்கினா நல்லா ஓட்டலான்னு விவசாயம் நினைக்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு நிலை உள்ளவங்களுக்கும் புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை கொடுக்க அதுக்காக கொஞ்சம் லோன் வாங்க வைக்கும் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் தவறில்லை வாங்காமையே வாழ முடியாது அதுக்காக நூறு சதவீதம் வாங்கக்கூடாதுங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி எஜுகேஷன் லோனு கூட அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க அடுத்தது கனிராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற இருக்கிறான் அதிபதி புதன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலைகளை இன்றைய சந்திரன் காட்டும் தெய்வ அனுகூலத்தால் சிலருடைய ஆலோசனையால் சிலரோட உதவியால் தொழில் மேம்படும் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்களும் உடல் ரீதியான அசதி சோர்வும் தாயாரோட பிணக்கும் ஏற்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும் விட்டு கொடுத்து போகணும் உத்திரத்தில் பிறந்தவங்க சப்தகண்ணியரையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சித்திரையில் பிறந்தவங்க அன்னபூரணையும் வழிபடுங்க அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற அதிபதி சுக்கரன் சுகபோக சிந்தனைகளுக்குரிய எண்ணங்கள் கூடி வரும் ஆடம்பர நிலை மனது அதில் லைக்கும் ஆடம்பரத்தில் லைத்து போயிட்டோம்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு நமக்கு செலவுக்கு வச்சிருக்க மாட்டோம் சொத்துக்களை விற்கிறது கூட சில பேர் தயங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலுக்கு போகக்கூடாது தேவை அறிந்து அது மிக மிக அவசிய தேவையாங்கிறது அறிந்து செயல்படணும் அதனால் ஒருத்தங்க ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க நாமும் அதே அளவுக்கு ஆடம்பரமாக பண்ணணும்னு நினச்சா அது தெருக்கோடிக்கு போக வச்சிரு சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க பிரம்மாவையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதம் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற அதிபதி செவ்வாய் செவ்வாயோடைய வலிமை சிறப்பு சந்திரன் நல்ல இடத்துல இருக்கார் நல்ல சிந்தனையை கொடுக்குறார் உங்களுடைய பேச்சினால் காரியத்தை சாதகமாக்கி கொடுக்குறார் ஒருத்தர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அது சாதகமாகும் உங்களுக்காக அவங்க சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க பார்த்துக்கலாம் யாருங்க இங்கெல்லாம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு வராங்க உடனே முகத்து பார்த்து உடனே நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு வார்த்தை ஓ அப்படிங்களா சரி கொடுங்க பார்த்து தரேன் அந்த மாதிரி அந்த செகண்டில் அப்படி மாறுது அந்த அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் இன்றைக்கி வந்து பிறருக்கு பிடிக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் கேம்பஸ் இன்ட்ரிவியூவில் செலெக்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது விரும்ப தகுந்த வேலையில் இடமாற்றம் அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் நான் அதே சமயம் சிலர் வேலைக்காக பணமெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க இந்த ஏழரை சனி காலத்தில் யதார்த்தமாக நம்பி பணம் கொடுத்து இழந்துடாதீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த பணம் கொடுத்து கொடுத்து ஏமாறுற சூழல் எவ்வளோ காலத்துக்கு சம்பாதிக்க சம்பாதிக்கிறது மட்டும் கணக்கிடுறாங்க நிறைய பேர் ஆனால் சம்பாதிக்கிறது கணக்கிடுற மாதிரி அதை செலவு பண்ணிவிட்டு மிச்சப்படுத்துறதுக்கு தான் கணக்கிடணும் வருமானத்தை மட்டும் கணக்கிடக்கூடாது அது அது குடும்ப செலவுக்கு போக மிச்சப்படுத்தின பணம் தானே அது அப்போ அது எத் இப்போ எத்தனை நாளைக்கு சம்பாதிக்கணுங்கிறது அப்படி ஒரு இன்னொரு கணக்கிடணும் அதுதான் சரியான கணக்கு அப்போது நீங்கள் ஒரு மூணு வருஷத்தில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறது பத்து வருஷம் ஆகுங்கிறது என்னோடய கணக்குப்படி வரும் விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும் கேட்டையில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி குரு மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய நிலைய ஜென்மசந்திரன் கொடுக்கும் ஐந்து குடைய செவ்வாய் பூர்வீகம் குழந்தைகள் வழி பிரச்சனை தீர்க்கும் அஷ்டமத்தில் சுக்கிரனும் செவ் புதனும் ராகுவும் கூடியிருக்கிறது கொஞ்சம் அலைக்கழிப்புகள் சிரமங்கள் இணையோட ஒத்தகிரத்தின்மை காட்டும் விட்டு கொடுத்து போனால் எதுவும் கெட்டு போகாதுன்னு பெரியவங்க வார்த்தை மூத்தோர் சொல்லும் முதுநெலிக்காயும் முன்னே கசுக்கும் பின்னே இனிக்குங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய நாள் ஆனாலும் குருவோடைய அருளால் காரிய வெற்றி உண்டாகும் தாமத பெற்றாலும் தடை விலகும் மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும் புராணத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் உத்திராணத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராடை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டமும் இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி பகவான் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலைகளை சிறு சிறு தடைகளும் இருக்கும் சனி காலம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கடந்த வருஷம் இருந்ததுக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமாக இருந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியிலேயே சனி ஆரம்பித்து அப்புறம் வக்ரமாகி திரும்ப வந்திருக்கு கொஞ்சம் அந்த அந்த சிரமங்கள் இருக்கிறது நல்லா கண்கூட பார்க்கலாம் திசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பாதிக்காது திசா புத்தியும் கெட்டிருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கை அதிகமாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆலோசனை கல்வியில் திசா புத்தி நல்லா இருந்தால் கூடுதல் மதிப்பெண் நீங்கள் எதிர்பார்க்குற இடம் கிடைச்ச தீரும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் சிரமம் ஏற்படுத்தும் கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும் அதுக்கு இறை வழிபாடு முக்கியம் உத்திராணத்தில் பிறந்தவங்க சிவனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது ரொம்ப ராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகளை பெறதில்ல மகிழ்ச்சி இருக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் எங்கேயோ போயிடுவேன்னு நினைப்பீங்க தொடர்ந்து இதே மாதிரி இருக்காது அதை சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் ரோடு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி இருக்குதுன்னு போயிட்டுருக்கீங்க ஆப்போசிட்டில் ஒருத்தர் வரார் கேட்குறீங்க ஆனால் இந்த சமயம் கேட்க கூட தோணாது நிறுத்திருக்க முடியாது உங்களால் அத்தனை நேரத்தில் போகிறவங்கள எங்கே போய் நிறுத்துவீங்க ஆனால் அது ஒரு இரநூறு கிலோமீட்டர் அல்லது நூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக வரக்கூடும் ஒரே மாதிரி போகும்னு நினைக்கிறது அறியாமல் அதனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து எப்படி இருந்ததுன்னு தெரியும் ரோடு சேரும் சகதியாக மேடு பள்ளமாக தானே இருந்துச்சு ஓட்டவே முடியல வண்டியே அப்சைட் ஆன மாதிரி இருந்தது ஆனால் இப்போது போகிற வேகம் பிடிச்சிருக்கு ஆனால் இதில் சில காரியங்களை சாதிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்குள்ள இன்றைக்கி எப்படி இருக்குன்னா இன்றைக்கி சாதகமாக இருக்குது எதிர்ப்புகள் வலுவிழக்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க அதோட ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது கோவிலில் புதுசாக கட்டி அதுக்கு முன்னின்று நடத்துறது ஒரு தர்மகர்த்தா பதவி போன்ற பதவி கிடைக்கிறது இப்படி இருக்கும் வெளிநாட்டு பயணம் இருக்குது அசையாசத்து சேர்க்கை இருக்குது ஆடம்பர கார் வீட்டில் வந்து நிற்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் சதயத்தில் பிறந்தவங்க ராமனையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது மீனராசி பூரட்டாதி நான்காவதமும் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி குரு பகவான் நல்ல சிந்தனை உதிக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் மனக்குழப்பும் நீங்கும் மன பயமும் நீங்கும் எது செஞ்சால் எப்படி இருக்குன்னு தெரியும் தொழில் கொஞ்சம் மாற்றம் செய்கிறதுக்கான யோசனை இருக்குது அதுக்கான நண்பர்களுடைய ஆலோசனை பெற வெளியூர் போவீங்க சிலர் பயிற்சி எடுப்பீங்க பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வெற்றி பெறும் ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவீனங்களும் இழப்புகளும் பெரிய பாடமாக இருக்கும் திரும்ப அது வராத மாதிரி பார்த்துக்குவீங்க அதுக்கான ஏற்பாட்டுக்குரிய நாள் தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கக்கூடிய நாள் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியை போடக்கூடிய நாள் பூரட்டாதியில் இருந்தவங்க முருகனையும் உத்திரட்டாதில் இருந்தவங்க அம்மனையும் ரேவதியில் பிறந்தவங்க சனி பகவானையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கவை பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து விசாபுத்தியந்திரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேங்க இயற்கையின் எழில் கொஞ்சும் வீட்டு தோட்டங்கள் உங்கள் பார்வைக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு என் வீட்டு தோட்டம்